வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் சுவிங்கம் சர்க்கரை பயன்படுத்தியே தயாரிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து மெல்லுவதால் பற்சிறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதிலுள்ள சர்க்கரை பல்லெடுக்களில் இருக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதற்கு மாற்றாக தற்போது சுகர் ஃப்ரீ சுவிங்கம் சந்தையில் கிடைக்கிறது. பொதுவாக சுவிங்கத்தை சுவைத்தால் உமிழ்நீர் சுரப்பு அதிகரிக்கும், செரிமானம் மேம்படும். சாப்பிட்ட பிறகு என்றால் பல் இடுக்குகளில் இருக்கும் உணவு துகள்கள் வெளியேறும். இது ஒரு வகையில் வாய் சுகாதாரத்திற்கு நல்லது. வாய் நாற்றம் இருப்பவர்கள் சுவிங்கம் சுவைத்தால் சுவாச புத்துணர்ச்சியும் கிடைக்கும். ஆனால் அதிகமாக மெல்லும்போது காற்றையும் விழுங்க வேண்டி வந்து அது வாயு கோளாறுகளையும் உண்டாக்கும். அடிக்கடி மெல்லுபவர்களுக்கு தாடை மூட்டுக்கள் விரைவில் தேய்ந்துவிடும். சுவிங்கம் மெல்லுவதால் கன்னங்களில் உள்ள மெல்லு தசை எனப்படும் தசைகள் பெரிதாகி சதுரமான முகத்தோற்றம் உருவாகிவிடும். சிலர் சுவிங்கத்தை விழுங்கிவிடும் வாய்ப்பும் உண்டு. அப்படி விழுங்கிவிட்டால் உடனடியாக நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். அதனால் சுவிங்கம் குடலை அடைந்து வெளியேறிவிடும். இல்லை என்றால் உணவு குழாய் உள்ளிட்ட உள்ளுறுப்புகளில் சிக்கிக்கொள்ளும். பின்னர் அறுவை சிகிச்சை செய்து வெளியேற்ற வேண்டியிருக்கும். எனவே முடிந்தவரை சுவிங்கத்தை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.